ஹலோ மக்களே, ஹாய் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்மளோட விஜய் தீபிகா யூடியூப் சேனல்ல என்ன ப்ளாக் பார்க்க போறோம்னா, அகைன் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம் வித் மை தம்பி. குக்கிங் ப்ளாக் பண்ணலாம் சொல்லிட்டு காலையில எந்திரிக்கணும், ரெண்டு பேரும் எந்திரிக்கணும்ங்கிறது தான் பிளான். இது என்னன்னா, ஆக்சுவலி இவன் வந்துட்டு ரொம்ப ஓவர். இவனுக்கு நான் மத்தியானம் நைட் சமைச்சு தரேன், காலையில இவனுக்கு வேணும்னா இவனே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. சாம்பார், பீன்ஸ் பொரியல், அத்தோ எக் இருக்கு இல்லையா, அந்த அத்தோ எக், அப்புறம் பால் பாயாசம். இவ்வளவு பிளான் பண்ணிருக்கேன் நானு. அத வந்து புரிஞ்சுக்காம இவன் காலையில தோஸ் சுட்டு குடுக்கலையா, அதுக்கு இவ்வளவு சண்டை. இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு இப்பதா தெரியும். சோ வந்து இதெல்லாம் செய்ய போறாங்க. நான் எப்பவுமே ப்ரீ பிளான்டா இருப்பேன். வீட்ல என்ன இருக்கு பாருங்க, பீன்ஸ் இருக்கு. ஓகே, சோ பீன்ஸ் வச்சு இன்னைக்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாயசம் பாக்கெட், ஆக்சுவலி இங்கதான் ஐடியோ இருந்தது. எங்கடா அந்த பாக்கெட்? ஐயோ, பாயசம் பாக்கெட் இல்லையா? இருக்கணும் இல்லையா? இதோ இருக்கு பாருங்க. இருக்கு இருக்கு. சோ வந்து ஒரு பாதி பாக்கெட் இங்க இருக்கு. சோ வந்து இதெல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா, அதனால நீங்க பால் வாங்கி பாயசம் பண்ணிடலாம் அப்படி ஒரு பிளான் இருந்தது. சோ அப்புறம் வந்து முட்டை இருக்கு நம்ம வீட்டுல. முட்டை வந்து இப்ப நான் வாங்கிட்டு வந்தேன், நானும் எனக்கு வந்தேன்னு சொன்னா. சோ உடனே நான் பிளான் பண்ணி நான் உனக்கு சும்மா வச்சு கொடுத்தா வந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, சோ அத்தோ முட்டை பண்ணி தரேன்னு சொல்றேன். சோ இதெல்லாம் நான் வந்து இவ்வளவு யோசிச்சு யோசிச்சு பண்ணிருக்கேன். ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்னோட வந்து குக்கர் வச்சுட்டேன். ஸோ இதில் தான் ரைஸும் வைக்க போகிறோம், பருப்பு இதில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ வந்து இது டூ இன் ஒன் ஒர்க் பண்ண போகுது. இன்னைக்கு எல்லாமே இந்த மாதிரி கைப்பிடி அளவுகள் தான், ஒரு ஒன்றரை கை போடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு. சரி, கம்மியாக தெரியுது, கூட ஒரு அரை கை. வேணாம் வேணாம் வேணாம், நம்ம சாம்பார் வச்சா எங்கள் நாங்கள் எப்பவுமே எப்படின்னா ஒரு ரெண்டு ஊருக்கு சேர்த்து வச்சிருவோம். நாலு நாளைக்கு சாம்பாரே தான் இருக்கும், அப்புறம் சாம்பார் முடியாது கீழே போட்டுருவோம். கம்மியாக போடுங்க. நான் போட்டேன், கம்மியாக தான் போட்டேன். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணுங்க. தெளிங்க போங்க. ஐயோ, இந்த டேப்பா? இது நான் எங்கள் டேப்பில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆன் பண்ணிட்டா நீங்கள் ஆஃபே பண்ண தேவை, அது வந்துக்கிட்டே இருக்கும். 24 hours வந்துகிட்டே இருக்கும் ஜாலியாக. ஓகே, இப்போ பருப்பு கூடவே நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளியை வெட்டி அப்படியே போட போகிறோம். ஓகே ஓகே, ஒன்றும் எதுவும் ஆகலை, பேனிக்காக வேணாம். நீங்கள் அதை பார்த்தீங்களா? கொஞ்சம் பெருசு பெருசாகவே வெட்டி போட்டுடலாம். ஏன்னு சொல்லு. ஏன் என்ன சொல்ல உருளைக்கிழங்கு வாங்கி சமைச்சோம், அதுல வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு மிச்சம் ஆயிடுச்சு. இதை வச்சு பொரியல் எல்லாம் பண்ண முடியும், அதையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு இருக்கும். அதையும் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அது கடிக்கிறதுக்கு கையில் கிடைக்கும். இல்லைன்னா ஆமாம், கரைஞ்சி போயிடும். சாம்பார் பவுடர் இப்ப வந்து இதுல கொஞ்சம் கம்மியா போட்டா போதும். எதுக்கு அப்படின்னா, இந்த காய்கறிக்குலாம் அந்த பிளேவர் இறங்குறதுக்காக, இல்லைன்னா வெறும் பச்சை இதை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மாத்தி வந்து வத்தப்பொடியை போட்டாதீங்க, அப்புறம் புளிக்குழம்பு. இதுக்கப்புறம் நான் திருப்பியும் வத்தப்பொடி போடுவேன், திருப்பியும் சாம்பார் பொடி போடுவேன், அது தாளிக்கிறப்ப போடுவேன். அது எப்படின்றது நான் உங்களுக்கு அந்த டெக்னிக் சொல்லி தரேன். இப்போ வந்து போடுவீங்களா மிளகாய் பொடி? இது பாத்தீங்களா, கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம், தப்பு இல்ல. சால்ட் நிறைய போட்டா எப்படி எடுக்கிறது? அது வந்து உருளைக்கிழங்கு உறிஞ்சிடும், அதனால கவலைப்படாதீங்க. இப்ப எல்லாமே போட்டாச்சு, இதுல தண்ணி ஊத்தணும். மூடி இருக்கு, இதுக்கு ஒரு விசில் இருக்கும். இவன் கழுவி ஒரு பாத்திரத்தை 15 இடத்துல வைப்பாங்க. அதாவது குக்கர் வந்து இந்த சைடு இருக்கும், குக்கர் மூடி அந்த சைடு இருக்கும், சில டைம் இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது எங்க தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் இது இருக்குல்லையா, இது வந்து இப்படி ஸ்டவ் கடையில தூக்கி போட்டுருவோம். நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு பசில் கிரியேட் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணி
ஆளு மண்டையும் பாரு, ஒரு பாத்திரத்தை கழுவி ஒரு இடத்துல வைக்க தெரியல. சொல்ல விடுங்க, ஆக்சுவலி சமைக்கும் போது வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி தேடி தேடி நெக்ஸ்ட் டைம் இப்படி வை, உனக்கு குக்கர் மூடியில அடிதான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ குக்கர் மூடி மூடிடலாம். மூடி நாங்கள் போட்டோம். இப்போ என்ன, ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணோம். இப்போ அவ்வளோதான், அவ்வளோதான். அப்படியே அத்தோ முட்டை பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படியே முட்டைகளை எடுத்து இப்படி போட்டு அப்படி போட்டு வேக வைக்க போகிறோம். ஆக்சுவலி என்னடா இவ்வளோ முட்டை போடுறீங்களே, நீங்கள் இவ்வளோ சாப்பிடுவீங்களான்னு நினச்சிடாதீங்க. என்னென்னா நாங்கள் வந்து எங்களுக்கு முட்டையே நான்வெஜ் தான். நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டோம், ஏன்னா அது வந்து செய்கிற வேலைகள், கடையில் போய் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்னு. முட்டையே நாங்கள் வந்து ஒரு 2 weeks once ஆர் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம். ஸோ வந்து ஆளுக்கு ஒரு 2 முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன்னா வெளியில் போகிற டைம்லலாம் வந்து அதிகமாக நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படியே சாப்பிட்றதுனால வீட்டில் வந்து நான்வெஜ் வேணாம் அப்படி சொல்லிட்டு எடுக்க மாட்டோம். அப்படிலாம் இல்லை, இவன் தான் சிக்கன் கடைக்கு போகணும்னா இவன் தான் போய் வாங்கினோம். வாங்குறதுக்கு மாச்சல் பட்டு பக்கத்தில் அக்கா கடையில் காய்கறி வாங்கிட்டு வருவானே தவிர ஒரு நாள் கூட எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துடறோம். இப்படி வச்சுட்டு இதில் முட்டையை அப்படி வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போடணும். அது எதுக்காக அப்படின்னா முட்டை உடையாமல் இருக்கிறதுக்காக, வேகிறதுக்காக. வெந்தா உள்ள டேஸ்ட் போகுமா எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் போடுவாங்க, நானும் போடுவேன். ஆமாம், அது தெரிஞ்சுக்கோங்க. முட்டை வந்து நம்ம எதுக்கு வந்து உப்பு போடுறோம்னா, கெட்டுப்போன முட்டையாக இருந்தால் வந்து அது வந்து ஃப்ளோட் ஆகும், நல்ல முட்டையாக இருந்தால் கீழே. அது நீ முட்டைக்கு உப்பு போடாமல் போட்டு தண்ணியில் போட்டாலும் அது இதாகும். சால்ட் தண்ணியில் தான் போடணும். நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி மசிஞ்சு வர்றதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும். இந்த கேப்ல நம்ம சும்மா இருக்க போறது கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஒர்க் வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்றது பெரிய விஷயம். இப்ப ரெண்டு அடுப்புல இருக்கிற டைம்ல பீன்ஸ் கட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வைக்க போறோம். வந்து இந்த குட்டி ஆனியனை வந்து நீட் நீட்டா கட் பண்ண போறோம், ஏன்னா அதை நம்ம பொரிக்க போறோம் அதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆனியன் வந்து சாம்பாருக்கு இதை வந்து நான் குட்டி குட்டியா கட் பண்ணிடுவேன், நல்ல பொடிசா கட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க, வெட்டி முடிக்க போறேன். ஓகே, அப்படியே அந்த புளி எடுத்து குடிங்கனா அதையும் ஊற. இது வந்து முக்கியமாகவே வந்துட்டு பேச்சுலர்ஸ்க்காக, அதாவது தனியாக ஒரு ஆளாக இருந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் நம்மளோட குக்கிங் வீடியோவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வீட்டில் வந்து தாம் தூம்னு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லைப்பா, இருக்கிறத வச்சு டக்குன்னு சமைக்கணும் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த அரிய வகை வீடியோ. ஸோ இப்படி ஆயில் இதில் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக போதும், ஏன்னா பீன்ஸ் அவ்வளோ நிறையெல்லாம் நம்மக்கிட்ட இன்னைக்கு இல்லை. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பீன்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே இன்கிரீடியன்ட் இந்த காய்கறி வந்து இந்த பீன்ஸ் மட்டும் தான். நீங்க இந்த வெங்காயம் போடுறது, மிளகாய் ஒண்ணுமே தேவையில்ல, வெறும் பீன்ஸ் வச்சே பீன்ஸ் பண்ணலாம். போட்டுறேன் இப்ப நம்ம வந்து பீன்ஸ் போட்டுடலாம். உள்ள நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஓகே, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரப்போ. அததான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னா சூடு வச்சிருவோம். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது, சீனோ போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த ஒரு அடுப்பு வேற ஃப்ரீயாக இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து இந்த அத்தோவுக்கு தேவையான அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல, அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ஒரு பழக்கம் இருக்குது, ரெண்டு அடுப்புலேயுமே ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு அடுப்பில் சமைச்சா வந்து எனக்கு ஏதோ நம்ம ஸ்லோவாக பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணல, லேட் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு. ரெண்டு அடுப்பில் ஏதாவது இதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி நடந்தால் தான் எனக்கு கொஞ்சம் அப்பாடா சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆனியன் போட்டு பொறிச்சு எடுத்து அத்தோவுக்கு அதையும் ரெடி பண்ணலாம். நல்லா அது வந்து கருப்பாயிடும், கருப்பானதுக்கு அப்புறமா அதை எடுத்து சைடில் வந்து பிளேட்டில் வச்சிடலாம், அத்தோ முட்டைக்கு யூஸ் ஆகும். அண்ட் பீன்ஸும் அதே மாதிரி தான், எல்லாருமே வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்தால் தான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, காய்கறியே வந்து 3/4 வேக்காடு தான் வேகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுடுவேன். அண்ட் இது நல்லா வந்து கருப்பாயிடுச்சு பார்த்தியா. நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு வேலையை முடிச்சிட்டேன். இந்த வீடியோ புடி பீன்ஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஃபைனலாக இப்போ எவ்வளோ பீன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பீன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா போதும், ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற பீன்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இவ்வளோ சால்ட் போட்டால் போதும். அண்ட் இது கூடவே வந்து மிளகாய் பொடி இங்கே தான் இருந்தது, இந்த இருக்குது. இந்த மிளகாய் பொடியில் கொஞ்சமாக இப்படி எடுத்து
Just இப்படி நீங்க கிண்டிக்கலாம் இல்லனா நீங்க வந்து பெரிய செப்பா இருந்தா இப்படிலாம் பண்ணலாம் பீன்ஸ் பொரியல் ரெடி ரெடி இப்போ இந்த பாத்திரத்துல மாத்திட்டு இதே பாத்திரத்துல சாம்பார் வைக்க போறோம் சோ இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு ஊத்தி சாம்பார் பண்ண போறாங்க ஆமா and இது கூட கொஞ்சம் ஜீரகம் and கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சமா போட்டா போதும் இங்க பாருங்க அப்படி மிளகாய் எல்லாம் பிச்சு போடுறங்க எங்க இருக்கு கருவேப்பிலை தானா பூண்டு பூண்டு இதையும் இப்படி உள்ள போட்டுட்டு ரெண்டு கீழ போட்டு ரெண்டு மேல போட்டு தட்டி எடுத்து உள்ள போட்டுருங்க இப்போ இதுல கொஞ்சம் ஆனியன் போட்டுடலாம் இல்லனா உள்ள இருக்கிறதெல்லாம் கரிஞ்சிரும் அண்ட் இப்போ வந்து இந்த அடுப்பு ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த அடுப்புல நம்ம என்ன பண்ண போறோம் பால் பாயசம் பண்ண போறோம் கட்டியா பாயசம் இருந்தா நல்லா இருக்கு தண்ணியா இருந்தா அப்படியே குடிக்கலாம் மறுபடியும் அகைன் நான் வந்து கொஞ்சம் சாம்பார் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் அண்ட் கடைசியா கொஞ்சம் உப்பு அது யாரை கட்டி கரெக்டா போடுங்க நான் எப்பயுமே கொஞ்சம் சால்ட் கம்மியா தான் போடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸில் நம்ம இதையும் ஆட் பண்ண போறோம் பருப்பு வெந்திருக்கா அது குழஞ்சிருக்கு குழஞ்சிருக்கா அப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சு ஊத்துறோம் The tasty சமையல் பை தீபிகா இப்போ ஃபைனலி நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு சோ மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் அப்பதான் வந்து அதுல இருக்க எல்லா ஃப்ளேவர் எல்லா காய்கறியில எல்லாமே மிக்ஸ் ஆகும் அப்படினே நான் நினைக்கிறேன் போட்டதே உருளைக்கிழங்கு மட்டும் டார்ச்சர் பண்ற ராஸ்கல் தக்காளி வெங்காயம் எல்லாம் உங்க தாத்தா வாது பொண்ண பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க அந்த பொங்கிச்சு 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 ஐயோ சிந்திச்சு 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 ஓ காட் அடில வந்து தீந்த ஸ்மெல் வருது அதாவது இந்த பாலுங்க ஆமா அந்த பாலுங்க என்னங்க மனசாச்சே இல்லாம எதுவும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை காலையில இருந்து உழைக்கும் போது சில தவறுகள் நடக்கலாம் பொய்யே சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் சும்மா இருந்த பால் பாயசம் மிக்ஸ் எடுத்து செய்யற பாயசம் சொல்லி அதை பொங்க வச்சு கீழே ஊத்தி எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது மெயினா கண்ணு நிறைய தண்ணி வருது முட்டை முட்டை இங்க பாருங்க ஒரு எக் நான் சக்சஸ்ஃபுல்லி உரிச்சிட்டேன் அண்ட் சாம்பார் வந்து குக்க ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து இத ஆஃப் பண்ணிட்டேன் சேதான் நம்பர் 2 ஓகே இப்போ பால் பாயசமும் ரெடி நம்ம அதையும் ஆஃப் பண்ணி இப்படி ஓரமா வச்சிரலாம் நிஜமா ரெடியா யா ரெடி இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து அத்தோ பண்றதுக்காக அது பேர் என்னடா ஆனியனா வறுத்து பொரிச்சு வச்சிருக்கு இதுல வந்து சம்டைம்ஸ் லெமன் ஊத்துவாங்க புளிப்புக்காக நம்ம வீட்டில் லெமன் இல்லாத பற்றாக்குறையினால கொஞ்சம் புளி இருந்தது நான் அந்த புளி தான் வந்து புளிப்புக்கு தன்மைக்காக யூஸ் பண்ணிக்க போறேன் அது யூஸ் பண்ணலாம் நான் இது மாதிரி பண்ணியும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு முட்டை கொடுத்துருக்கேன் இப்படி லைட்டாக இப்படி புளிஞ்சு இதுக்கு மேலேயே ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் நல்லா இருக்கும் அத்தோ செய்யறவங்க உண்மையாக இதை பார்த்தாலே இது வந்து அத்தோ கிடையாது இது வந்து இந்தியன் தீபிகா அத்தோ ஸ்டைல் அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கு இல்லையா சால்ட் வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சால்ட் ரொம்ப முக்கியம் அதனால இதுலேயும் கொஞ்சம் சால்ட் எடுத்து இவ்வளோ எடுத்து இப்படி தூவிக்கலாம் அவ்வளோ போதும் முட்டை எடுக்கவும் இப்படி ஒரு பொலை பொழக்கவும் அது ரெண்டு குண்டா ஆன பிறகு இதில் இருந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் எடுத்து போதுமான அளவு இப்படி உள்ளே திணித்து விடணும் அவ்வளோதான் அவ்வளவுதான் முட்டை ரெடி முட்டை ரெடி ஸோ எல்லா டிஷ்ஷும் ஓரளவுக்கு ரெடி அட்டோ எக் ரெடி சரி இப்ப ஸ்டவ்ல வந்துட்டு அரிசி வைக்க போறோம் சோ ஒரு வழியா வந்து ஃபைனலா சாதமும் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன ரெடியா இருக்குன்னா பால் பாயசம் ரெடியா இருக்கு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரெடியா இருக்கு பீன்ஸ் பொரியல் ரெடியா இருக்கு ஃபைனலா சாதம் வந்து இப்ப ரெடியா இருக்கு சோ சாதம் வச்சுட்டு இந்த எல்லா டிஷ்ஷும் வந்து அப்படியே அழகா பிளேட்ல வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட ரிவ்யூ என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுவோம் ஓகேவா ஒரு வழியா சாப்பிட உட்கார்ந்துட்டோம் ஆக்சுவலி பல போராட்டங்களுக்கு பிறகு சமைச்சதெல்லாம் எடுத்து அழகா அப்படி வச்சாச்சு ஸோ
நாங்க வந்து சாப்பிட போறோம், நீங்களும் வந்துட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க, நம்மளோட வீடியோஸ் பாருங்க, நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி நாங்க கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் நாங்க சமைக்கிறதுல ஏதாவது நீங்க டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க, தாராளமா அதையும் நாங்க வந்து எடுத்துக்குவோம். ஸோ நாங்க சாப்பிடுறோம், டாடா, பை பை. இதே மாதிரி வேற ஒரு குக்கிங் வீடியோ பண்றோம். தீபிகா, பை பை.